फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी वीडियो पाती बाडी अलव एपड़ी वह कटिंग अभी वोट स्टेप बै स्टेपे फर्स्ट नम्बर इतना वो बाडी पीसन वो एपी वो अलग एंकूंगा फर्स्ट ना सोलें अद्कुद ना एपी कन्वेट पड़ी कटिंग पाक ओके फर्स्ट नम्बर जस्ट रउंड जस्ट रउंडो ना एपोमें अकल पाती नम्बर अमुगो रउंड अमुगो रउंड पाती पकमों அமோல் ரவுண்ட் இந்த பக்கமும் அமோல் ரவுண்ட் இதுக்கு கீழ வர இந்த இடத்தை தான் நம்ம ஜஸ்ட் ரவுண்டா எடுப்போம் ஓகேங்களா இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா இது வந்து இன்ச் டேப்ல நீங்க ரவுண்ட்ல வச்சு எடுப்பீங்க இதுதான் வந்து நமக்கு ஜஸ்ட் ரவுண்ட் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32 அப்படினு நோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் ரவுண்டா நான் 32 னு நோட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துக்கறோம் ஷோல்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷோல்டர் போன் இருக்கும் இந்த இடத்துலயும் நமக்கு ஷோல்டர் போன் இருக்கும் பாத்தீங்களா அது இந்த அவங்களோட ரவுண்டுக்கு மேல கரெக்ட்டா வரும் அமோல் ரவுண்ட் நம்ம எங்க எடுக்கறோமோ அதுக்கு கரெக்ட்டா மேல வரதா வந்து நம்மளோட அந்த ஷோல்டர் இத இங்கேயும் இங்கேயும் இன்ச் டேப் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க பேக் சைடுல எடுக்கறதா நம்மளோட ஷோல்டர் ஓகேங்களா இதுக்கு நான் வந்து ஒரு 14 இன்சஸ் வந்து என்னோட ஷோல்டர் நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்து பஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அத வந்து பேஸ் பண்ணி நம்ம ரவுண்ட்ல எடுக்கிறது வந்து நம்மளோட பஸ்ட் ரவுண்ட் இது வந்து எனக்கு 33 ஓகேங்களா அடுத்து வெஸ்ட் ரவுண்ட் வெஸ்ட் ரவுண்டுங்கும் போது நம்மளோட பிளவுஸ் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ எந்த இடத்துல நம்ம போட்டு முடிச்சிருக்கோமோ அதான் நம்மளோட வெஸ்ட் ரவுண்ட் ஓகேங்களா இந்த இடத்துல முடிஞ்சிருக்குனா அப்ப இதான் என்னோட வெஸ்ட் ரவுண்ட் இந்த வெஸ்ட் ரவுண்டை நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு வெஸ்ட் ரவுண்ட் வந்து 29 இது மாதிரி வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல உள்ளத வந்து எடுத்து முடிச்சிட்டோம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் டு இந்த வெஸ்ட் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா இதோட ஹைட் எடுத்துக்கணும் இதோட ஹைட் தான் நம்ம ப்ளௌஸோட டோட்டல் ஹைட் ஷோல்டர்ல இருந்து நம்மளோட ப்ளௌஸ் எந்த இடத்துல finish பண்ணிருக்காங்களோ அது வரைக்கும் உள்ள ப்ளௌஸோட ஃபுல்ல இறக்கம் இருக்கு பாத்தீங்களா இதான் நம்மளோட ஷோல்டர் டு வெஸ்ட் அந்த பாயிண்ட் ஓகேங்களா இது நம்ம வந்து ஷோல்டர் டு வெஸ்ட் னு அது இடுப்பு சுற்றல வரைக்கும் உள்ளது இது வந்து எனக்கு வந்து 14 இன்சஸ் ஓகேங்களா ना मेलर इंकी वो 14 इंचस वो इकमें ना मेल की 14 इंचस वो इकमें ओके नेक्स्ट वो नेकोड़ इकम ओके फ्रंट ने नम्बर इं वाला फ्रंट ने इंटी स्ट्रेट वे इंटे वो इकता वह नम्बर नेकोड़ इकम वो इनके वो ना और अंजु रेज वे ओके बेक नेकुमे इकम ना बेक पकमे सेम इंच शोलडर सेन्टर इंच टेप वो इप्ली ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு இடம் வரைக்கும் இறக்கம் வேணுமோ அதை வந்துட்டு இப்படி இன்ச் டேப் ஸ்கேல் வச்சு இப்படி பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் இதுக்கு வந்துட்டு பேக் நெக்குக்கு வந்துட்டு 8.5 இன்ஜ் வந்துட்டு இறக்கம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா 8.5 இன்ஜ் இறக்கம் வச்சுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான அளவுகளை வந்துட்டு நம்ம நோட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுகளை பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் உள்ள இறக்கத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கணும் ஓகேங்களா shoulder to apex ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 9 இன்ச்சஸ் வந்துருக்கு ஸோ அந்த 9 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு இந்த நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் இருக்கு வந்து பார்த்தீங்களா இது வரைக்கும் உள்ள அளவை வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க இது வந்துட்டு எனக்கு 9 இன்ச்சஸ் வந்துருக்கு இது எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லைன் அண்டர் பஸ்ட் லைன்னா இப்போ நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு அளவு தான் நம்ம அண்டர் பஸ்ட் லைன் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம் shoulder to under bust இது எனக்கு வந்துட்டு வருது சோ இத வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த நிப்பிள் டு நிப்பிள் இருக்கு பாத்தீங்களா இதுகான இந்த டிஸ்டன்ஸ் இந்த இதுக்கு இந்த இதுக்குமான இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கறோம் இது வந்துட்டு எனக்கு 7 வருது ஓகேங்களா பிட்வீன் த நிப்பிள்ஸ் அப்படி கூட போட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு 7 இன்ச்சஸ் வருது இந்த மாதிரி நம்ம அளவுகள் எடுக்கணும் வந்துட்டு ஆம்ஹோலோட அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா ஆம்ஹோல் ரவுண்டு அதை வந்துட்டு நோட் பண்ணணும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளவுஸ் கட்டிங்க்கே தேவைப்படும் ஸோ ஆம்ஹோல் ரவுண்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை நான் இது வரைக்கும் நோட் பண்ணாமல் போட்டேன் ஸோ எனக்கு ஆம்ஹோலோட ரவுண்டு வந்துட்டு 15 இன்ச்சஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அளவுகளை ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணுறோம் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி அப்புறமா வந்துட்டு ப்ளவுஸில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்துட்டு நான் ஸ்லீவுக்கான அளவுகள் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கலை ஸ்லீவுக்கான அளவுகள்லாம் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு எப்படி பாடியில் எடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ரெண்டு மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுகள்லாம் வந்துட்டு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம்
ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகிற அளவு பார்த்தீங்கன்னா ஷோல்டர், ஓகேங்களா? ஷோல்டர் மார்க்கிங் பண்ணணும். ஸோ ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எடுத்துருக்க அளவு பாருங்கள், 14 இன்ச்சஸ், ஓகேங்களா? இப்போ இந்த 14 இன்ச்சஸ் ஷோல்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு வந்துட்டு ஸ்கெட்ச்னு எழுதிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்துட்டு எனக்கு 14 இன்ச்சஸ், இதை வந்துட்டு நம்ம அப்படியே ரெண்டால் வகுத்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோல்டர் 14 இன்ச்சஸை ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த 7 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7லேருந்து மைனஸ் 1.5 to 1.75, ஓகேங்களா? அதாவது 1.5 இன்ச்லேருந்து 1.75 இன்ச் வரைக்கும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு 1.5 இன்ச்சோ இல்லை 1.75 இன்ச்சோ லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட அளவு வந்துட்டு சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கும் போது நான் 1.75 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரிங்கும் போது 1.5 இன்ச் லெஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 7 இன்ச்சில் வந்துட்டு 1.75 இன்ச்சஸ் லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 5.5 இன்ச் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நான் 5.5 இன்ச் வந்துட்டு என்னோட ரெடி ஷோல்டராக எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது 5.5 இன்ச் மார்க் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட அந்த ஆம் ஹோலோட அளவு வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஆம் ஹோலோட அந்த ரவுண்டு, ஓகேங்களா? இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்துட்டு எனக்கு 15 இன்ச்சஸ் இருக்குது. இதை வந்துட்டு இந்த 15 இன்ச்சஸை நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு 7.5 இருக்கும். இந்த 7.5 மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது கட்டிங் அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு, இப்போ ஷோல்டர் ரெடி பண்ணியாச்சு, ஆம் ஹோல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரவுண்டு. இப்போ ஜஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அளவு இருக்குது, 32, ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் நாலால் அப்படியே வகுத்துக்கிறேன். நாலால் வகுக்கும்போது எனக்கு 8 இன்ச் வரும். இந்த 8 இன்ச் கூட 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த பாடி லூஸ்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு 8.5 இன்ச்சாக வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி பஸ்ட் ரவுண்டுக்குமே அப்படி தான். பஸ்ட் ரவுண்டு எனக்கு 33, நாலால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.5 இன்ச் வரும், ஓகேங்களா? இப்போ இந்த 8.5 இன்ச் கூடையும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8.75 இன்ச் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ட் ரவுண்டை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பஸ்ட் ரவுண்டு பேஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பஸ்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லாமே போடுவோம். அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அதாவது இடுப்பு சுற்றளவு, வெஸ்ட் ரவுண்டு. வெஸ்ட் ரவுண்டே நம்மளுக்கு 29, இதை வந்துட்டு நம்ம நாலால் வகுத்துக்கும் போது நம்மளுக்கு 7.5 இன்ச் வருது, ஓகேங்களா? இப்போ இந்த 7.5 இன்ச் கூட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 8.5 இன்ச்சஸ் வரும். இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கிறோம், ஓகே? இப்போ வந்து ஷோல்டர் டு வெஸ்ட்டுங்கிறது நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு, ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு வெஸ்ட்டுங்கிறது ப்ளவுஸோட ஹைட் எங்கே முடிஞ்சிருக்கோ இது. இப்போ எனக்கு 14 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் இதில் வந்துட்டு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக பண்ணுறோம், ஓகேங்களா? ஷோல்டரில் மேலே ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு 1/2 இன்ச் ப்ளஸ் கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நம்ம ஃபோல்டிங்காக கொடுக்கறது. நான் வந்துட்டு 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 + 1/2 14.5 ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 16 இன்ச்சஸ் வந்துட்டு டோட்டல் ஹைட், ஓகேங்களா? 16 இன்ச்சஸ் வந்துட்டு டோட்டல் ஹைட் எடுப்போம், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5.5 இன்ச் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக், ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு எனக்கு 5.5 இன்ச். 5.5 இன்ச்சுங்கும் போது ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நான் கூட்டிக்கிறேன் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஸோ 6 இன்ச்சாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்கு, ஓகேங்களா? பேக் நெக்குக்கு வந்துட்டு எனக்கு 8.5 இன்ச். 8.5 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் கூட்டிக்கிறேன் ப்ளஸ் 1/2 இன்ச் கூட்டும்போது 9 இன்ச்சஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு அப்பக்ஸ் பாயிண்ட்டு. ஷோல்டர் டு அப்பக்ஸ் அதே மாதிரி தான், ஷோல்டர் டு அப்பக்ஸ் 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஷோல்டர் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்துட்டு 9.5. அதே மாதிரி ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லைனு, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட்டுமே ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா போதும். 11.5 கூட ப்ளஸ் 1/2 இன்ச் கூடும்போது நம்மளுக்கு 12 இன்ச்சஸ், ஓகேங்களா? அடுத்து நிப்பிள் டு நிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 இன்ச்சஸ் இருக்குதா, அதை வந்துட்டு ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.5 வரும். இது கூடயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 4 இன்ச்சஸ் வரும். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அண்டர் பஸ்ட் லைனு. இதில் வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் கீழே பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஸோ 12.5 வந்துட்டு இந்த இடத்துல வரும், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த அளவுகள்லாம் நம்ம எடுத்தாச்சுன்னா இதை வச்சு நம்ம கட்டிங் போட வேண்டியதான். இப்போ இதை வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண. நம்மளுக்கு ஷோல்டரோட ரெடியில் வந்துட்டு 5.5 இன்ச் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வாங்க இதுக்கு வந்துட்டு எப்படி கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு 1 மீட்டர் வந்துட்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த 1 மீட்டர் லைனிங் மெட்டீரியலில் இது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு கரப்பகுதி, இதுவும் கரப்பகுதி. இந்த கரப்பகுதி ரெண்டும் ஒரே இடத்துல மீட்டை பார்க்குற மாதிரி இது மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். இப்போ இது வந்துட்டு மடிப்பு பக்கமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரப்பகுதி இருக்குது. இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? இது மாதிரி இந்த 1 மீட்டர் கிளாத்தையும் மடித்து போட்டிருக்கேன்,
அளவுகள்லாம் வந்துட்டு நம்ம நோட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு பாருங்க, எனக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு நம்மளோட கரப்பகுதி இருக்கு, இங்க வந்துட்டு மடிப்பு பகுதி இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு கட்டிங்ல போயிடும். அதாவது நம்ம ரா எஜஸ் வந்துட்டு கட் பண்றதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த லைன் போட்டாச்சு. லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு தான் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட இடுப்பு சுற்றளவுனா வெஸ்ட் ரவுண்டு. இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு நம்ம வெஸ்ட் ரவுண்டு இங்கே இருக்கு பாருங்க. வெஸ்ட் ரவுண்டு எவ்வளோ போட்டிருக்கோம்னா நம்ம 8.5 இன்ச் போட்டிருக்கோம் ஓகேங்களா. பாருங்க, 7.5 இன்ச் பிளஸ் 1 இன்ச் சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த 8.5 இன்ச் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்துட்டு 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க வந்து நான் ஒரு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓகே. இது வந்துட்டு இதெல்லாமே ரெடி அளவு தான், எக்ஸ்ட்ரா இன்னும் கொடுக்கல. 8.5 இன்ச்சு வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 இன்ச்சு இது மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளவுஸோட ஹைட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன், அப்புறம் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பு சுற்றளவுனா வெஸ்ட் ரவுண்டு 8.5 இன்ச்சஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்துட்டு வெஸ்ட் ரவுண்டு ஓகேங்களா. இப்போ வெஸ்ட் ரவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் ஹைட்டு, பிளவுஸோட ஹைட் எவ்வளவோ அதை நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். பிளவுஸோட ஹைட் வந்துட்டு நான் இப்போ 14 இன்ச்சஸ் வந்துட்டு நம்மளோட ரெடி அளவு பிளஸ் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, 1.5 இன்ச் வந்துட்டு நம்மளுக்கு கீழே ஃபோல்டிங்காக. ஸோ மொத்தமாக 16 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துலேருந்து 16 இன்ச் வர்ற இடத்துக்கு நம்ம நோட் பண்ணிக்கலாம். கீழே இந்த லைனில் இருக்கணும். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 16 இன்ச்சஸ் வர்ற இடத்துல இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 16 இன்ச்சஸ் வர்ற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துட்டு இன்ச் டேப் இப்படி வச்சுட்டு 16 இன்ச் வர்ற இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். வர்ற இடத்துல நம்ம வந்துட்டு இது மாதிரி நோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதை வந்துட்டு இது மாதிரி லைன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி லைன் போட்டேன் ஓகேங்களா. இதில் நம்மளோட ஷோல்டர் அளவு வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா. ஷோல்டர் பார்த்துக்கோங்க, எனக்கு 5.5 வேணும். ஸோ இந்த 5.5 வந்துட்டு நான் இந்த இடத்துல மார்க் பண்ண போனேன். இங்கேருந்து 5.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வருது ஓகேங்களா. இப்போ அந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். சேம் அதே 5.5 இன்ச்சை வந்துட்டு நம்ம இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே 5.5 இன்ச் வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வருது. ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதையும் இதையும் இப்படி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெஸ்ட் ரவுண்டு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஜெஸ்ட் 32/4, அது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 8.5 இன்ச்சை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 8.5 இன்ச்சை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 8.5 இன்ச்சு, இங்கே 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதையும் இதையும் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்போ இதை வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் கொடுப்போம் பார்த்தீங்களா, சீம் அலவன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 1.5 இன்ச் நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ஆம்பூலோட ஷேப் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து 1 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இந்த எல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல் ஷேப்லேருந்து 1 இன்ச்சுக்கு வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு மார் இன்ச்சு பேஸ் பண்ணி இது மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் கொடுக்கலாம். அழகாக இது மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே இதை கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ இது கொடுத்தாச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே உள்ள வரைக்கும் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செக் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆம் ஹோலோட அந்த அளவு. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 7.5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 7.5 இன்ச்சு வந்து நம்ம இங்கே செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1/2 இன்ச்சை வந்துட்டு லெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளோட எவ்வளோ 7.5 இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இது மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கோங்க.
கரெக்டாக 7.5 வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு கரெக்டு இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த அம்புகளை வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக வரும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் கொடுக்கணும்னு தேவையில்ல. அதே மாதிரி நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஈஸியாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இவ்வளோதான் மேக்ஸிமம் நம்மளோட இது வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்கு அண்டு நெக் வித் இது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 இன்ச் வந்துட்டு நெக் வித் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2.5 இன்ச் கொடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது நம்மளுக்கு 2.5 இன்ச்சாக வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே, 2.5 இன்ச் வந்துட்டு நான் இங்கேருந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பேக் நெக்குக்கு தான் இப்போ வரைகிறோம். ஸோ பேக் நெக்கோட ஹைட்டு வந்துட்டு 8.5 இன்ச். ஸோ அந்த 8.5 இன்ச்சை நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின்ட்டுக்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அதனால நம்ம 8.5 இன்ச் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா வாட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே ஷோல்டர் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல 6 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா நம்ம ரெடி அளவு மட்டும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மேபி நம்ம இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணோம்னா 1/2 இன்ச் கூட்டி மார்க் பண்ணிக்கணும். நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறதுனால ரெடி அளவு 8.5 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே ரெடி அளவு 8.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் இது மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பேக் ரேக் வரையலாம். இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச்சை வந்துட்டு இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வருது 2.5 இன்ச்சு. ஸோ இந்த 2.5 இந்த லைனும் இந்த லைனையும் வந்துட்டு ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கேயுமே ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல இது மாதிரி ஒரு லைன் போட்டு இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். நார்மல் நார்மல் நெக் கொடுக்குறீங்கன்னா நார்மல் ரவுண்டு நெக்னால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேக் நெக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்மளோட பேக் சைடு. இப்போ இதையும் இதையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் இங்கே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் போயிடும். கீழே அதே மாதிரி இங்கே ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச் போயிடும். ஓகேங்களா, இப்போ டோட்டல் ஹைட் நம்மளுக்கு வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 14 தான் வேணும். ஸோ இங்கே வந்துட்டு 1.5 இன்ச் வந்துட்டு ஃபோல்டிங்கில் போயிடும். இங்கேயும் அதே மாதிரி ஃபோல்டிங்கில் போயிடும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேக் சைடில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குல்ல இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்மளோட வெஸ்ட் ரவுண்டு டிவைடிங் பை 4 கொடுத்துருந்தோம், ப்ளஸ் 1 இன்ச் அது டாட்டுக்காக கொடுத்துருந்தோம். இந்த 1 இன்ச்சை வந்துட்டு நம்ம இங்கே டாட்டாக வந்துட்டு பிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு அப்படியே மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி மடித்து வச்சு இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வருது இந்த மிட் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டு ஒரு 4 இன்ச்சு வர்றதுக்கு ஒரு லைன் வச்சுக்கிறேன். இங்கேருந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த 4 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த மிட் பாயிண்ட் எடுத்துரும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சு கொடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கமாக வந்துட்டு 1/2 இன்ச் மொத்தமாக 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதனால் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மொத்தம் அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம அந்த இடத்துல ஈவன் பண்ணிக்கணும். இது மாதிரி 1 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்தாச்சு. இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும். ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக விட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து இதில் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட் வந்து அதுக்கப்புறம் போகணும். ஓகேங்களா, இது மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பேக் போர்ஷன் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங்லேருந்து தான் நம்ம 4 இன்ச்சு மேலே ஏற்றி கொடுக்கணும். இங்கேருந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு கட்டிங்கில் போயிடும், இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபோல்டிங்கில் போயிடும். இந்த ஃபோல்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த 4 இன்ச்சு கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு இதில் டவுட்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதிலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு வர இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு வர இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து வந்துட்டு நான் 1/2 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு வருது. ஸோ நம்ம இந்த 1/2 இன்ச்சிலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே வந்துட்டு ஃபோல்டிங்காக கொடுத்துருந்தோம் 1/2 இன்ச்சு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம லைன் போட்டுட்டு இதை போடும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த லைனை வந்துட்டு இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு நான் வரேன்ப்பா. இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து இது மாதிரி போடும்போது கரெக்டாக வரும். இப்ப
அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா?